சூரியனின் யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய நாளும் உங்களை இந்த வீடியோ மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் எத்தனையோ எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எத்தனையோ புத்தகங்களையும் நாவல்களையும் எழுதிவிட்டு மறைந்திருக்கிறார்கள், இன்றும் எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த புத்தகங்களை வாசித்து துசி கண்டவர்கள் ஏராளமானவர்கள் இங்கு இருக்கின்றார்கள். அப்படி இருக்கையில் அந்த புத்தகங்களை வாசித்து அதில் உறைந்து போன சிலர் கூறிய வார்த்தைகளை இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகின்றோம். அவர்களின் கூற்றின்படி இந்த புத்தகங்கள் எவ்வளவு மகத்தானவை என்பதை இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதற்கு முன்னாடி சூரியனின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப யாரும் வர வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. விஷன் கியா, நம்பகமான பார்வை. என் கல்லறையில் மறக்காமல் எழுதுங்கள், இங்கே ஒரு புத்தக புழு உறங்கிக் கொண்டிருக்கிறது என்றாராம் பென்ட்ரண்ட் ரசல். மனிதர்களின் ஆக பெரிய கண்டுபிடிப்பு எது என்று வினவப்பட்ட போது சற்றும் யோசிக்காமல் புத்தகம் என பதிலளித்தார் ஆல்பர்ட் ஜஸ்டின். வேறு எந்த சுதந்திரமும் வேண்டாம், சிறையில் புத்தக வாசிப்பை மட்டும் அனுமதிக்க வேண்டும் என்றாராம் நெல்சன் மண்டேலா. பிறந்த நாளுக்கு என்ன வேண்டும் என கேட்ட போது புத்தகங்கள் வேண்டும் என சற்றும் தயக்கமின்றி லெனின் கூறிட குவிந்த புத்தகங்கள் பல லட்சம். அதே போல் புரட்சி பாதையில் கைத்துப்பாக்கிகளை விட பெரிய ஆயுதங்கள் புத்தகங்களே என்று லெனின் கூறியுள்ளார். ஒவ்வொரு படமும் நடிக்க ஒப்புக்கொள்ளும் போது வரும் முன் படத்தில் முதல் $100 புத்தகங்கள் வாங்குவாராம் சார்லி சப்ளின். ஒரு குழந்தைக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கும் ஆகச்சிறந்த ஒரு பரிசு புத்தகம் தான் என்றாராம் வின்ஸ்டன் சர்ச்சில். பயங்கரமான போராட்ட ஆயுதங்கள் எவை என கேட்ட போது புத்தகங்கள் தான் என்றாராம் மார்டின் லூதர் கிங். தான் தூக்கிலிடப்படுவதற்கு ஒரு நிமிடம் முன்பு வரை புத்தகம் வாசித்துக் கொண்டே இருந்தாராம் பகத்சிங். நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி கொண்டு வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்றாராம் ஆப்ரஹாம் லிங்கன். 1000 புத்தகங்களை வாசித்தவன் ஒருவன் இருந்தால் அவனை காட்டுங்கள், அவனை எனது வழிகாட்டி என்றாராம் ஜூலியஸ் சீசர். உலக வரைபடத்தில் உள்ள மூளை முடுக்குகளுக்கெல்லாம் போக விரும்புகின்றாயா? அப்படி என்றால் ஒரு நூலகத்துக்கு செல் என்று டெஸ்கார்டஸ் சொல்லியிருக்கிறார். போதுமென்று நொந்து போய் புது வாழ்வை தேடுகின்றீர்களா? ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி வாசிக்க தொடங்குங்கள் என்றாராம் இங்கர்சால். சில புத்தகங்களை சுவைப்போம், சிலவற்றை அப்படியே விழுங்குவோம், சில புத்தகங்களை மென்று ஜீரணிப்போம் என்று பிரான்சிஸ் பேகன் கூறியிருக்கிறார். உண்மையான வாசகன் வாசிப்பதை முடிப்பதே இல்லை என்று ஒஸ்கார் வைல்டு கூறியிருக்கிறார். உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அதுபோலதான் மனதுக்கு பயிற்சி புத்தக வாசிப்பு என்று சிக்மண்ட் ஃப்ரைட் கூறியிருக்கிறார். ஓகே நேர்களை, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் இந்த மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் வினோத்.